அரசு பள்ளிகளில் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி 36 கோடி ரூபாய் வசூலித்து ஏமாற்றிய தூத்துக்குடியைச் சேர்ந்த மோசடி மன்னன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். தொண்டு நிறுவனத்தின் பெயரில் தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் அமைத்து கேடி வேலை செய்தது அம்பலமானது எப்படி? வேலை தேடும் பட்டதாரிகளை குறிவைத்து அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி 1000 கணக்கானோரிடம் கைவரிசை காட்டியுள்ளார். 36 கோடி ரூபாயை சுருட்டி மோசடி வேலை செய்தவர் குறித்து போலீசாருக்கு துப்பு கொடுத்தது யார்? தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் முப்பிலிவெட்டியைச் சேர்ந்தவர் 33 வயதான சண்முகலட்சுமி. இவருக்கு ஆறுமுகநேரி பாரதி நகரைச் சேர்ந்த பாலகுமரேசன் என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. தாங்கள் நடத்தி வரும் ஆதவா தொண்டு நிறுவனத்தில் பணம் டெபாசிட் செய்தால் நல்ல சம்பளத்தில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி வாங்கி தருவதாகவும், செலுத்தும் பணத்திற்கு 15 வருட முதிர்வு தொகையுடன் திரும்ப வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தொண்டு நிறுவனத்தில் பணம் செலுத்தினால் எப்படி ஆசிரியர் வேலை கிடைக்கும், அதுவும் அரசு பள்ளியில்? இதை சிறிதும் யோசிக்காமல் பாலகுமரேசனின் வார்த்தைகளை நம்பிய சண்முகலட்சுமி 5 லட்சம் ரூபாயை அவரிடம் கொடுத்துள்ளார். பணத்தை கொடுத்து பல மாதங்களாகியும் அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை வரவில்லையே என நினைத்த பெண் பாலகுமரேசனிடம் வேலை எப்போது கிடைக்கும் என விசாரித்துள்ளார். இன்று போய் நாளை வா என அலைய விட்டுள்ளார் பாலகுமரேசன். அப்போதுதான் சாரின் சைலண்டான கேடி வேலை வெட்ட வெளிச்சமானது. ஆட்டோ கண்ணாடியை திருப்பினால் ஆட்டோ ஓடும் காமெடி போல, தொண்டு நிறுவனத்தில் டெபாசிட் செய்தால் அரசு வேலை என அள்ளிவிட்ட புருடா கதை அம்பரமானது. இதனால் கடுப்பான சண்முகலட்சுமி தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். சதுரங்க வேட்டை படபாணியில் பண ஆசையை தூண்டி 1315 பேருக்கு நிலாவை காட்டி இல்லாத நெய் சோற்றை சூடேற்றி ஊட்டியிருக்கிறார் பாலகுமரேசன். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தங்களது ஆதவா தொண்டு நிறுவனத்தின் கிளை அலுவலகங்களை அமைத்து வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கும் ஆசிரியர்களை குறிவைத்து கைவரிசையும் காட்டியிருக்கிறார். அரசாங்கத்தால் வழங்கப்படும் அனைத்து சலுகைகளையும் வழங்குவதாக கூறி முறைகேடாக பணம் வசூலித்தவர் 36 கோடியே 13 லட்சத்தை வசூலித்துள்ளார். சாதாரண பெட்டி கேஸ் தானே என நினைத்து கொண்டிருக்கும் போது பாலகுமரேசனின் கேடித்தனமான வேலையால் போலீசாரே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாலகுமரேசனை கைது செய்த போலீசார் அரசு வேலை மோசடி தொடர்பாக தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் பாலகுமரேசனிடம் சிக்கி இன்னும் எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் என்பது குறித்து தெரியும்.